டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியில் ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. நம்ம வார வாரம் அன்பர்கள்ட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். வாங்க, இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் சதீஷ்குமார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து? நாங்கள் பொன்மலை அம்பியாபுரத்துலேருந்து வந்துட்ருக்கோம். நாங்கள் வந்து ஐயாவோட என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் குணசேகரன் சொல்லி சொன்னாங்க. அவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே வந்துட்ருக்காங்க. சொல்கிறப்பெல்லாம் அவங்க நிறைய அப்பப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, எங்களுக்கு அது தெரியாது. அந்த சேவைகள் நாங்கள் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணுவோம். நான் புகைப்பட கலைஞர் ஸ்டுடியோ வச்சுருக்கேன். பப்ளிக் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கப்ப அப்படியே ஃப்ரெண்டுங்க எல்லாம் பழக்கமானோம். அப்போ இவர் என்னை வந்து இங்கே வாங்க, ஓம்காரக்குடியில் வாங்க, ஒரு திருப்பு வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்டுங்க எல்லாம் அசைவ பிரியர்கள் தான். இன்றைக்கி ஐயா கிட்டே வந்து முத திருப்பு அந்த பிளெஸ்ஸிங் வாங்கினோடனே அவர் தான் முருகா, முருகனை உணர்ந்த ஒரு உணர்வு எனக்கு கிடச்சிருக்கு. நான் ஆறு படையும் போயிருக்கேன். அந்த ஆறு படையும் போன உணர்வு, ஏழாம் படை ஐயா கிட்ட அந்த பிளெஸ்ஸிங் வாங்குறப்ப இனி நம்ம அசைவத்தை நிப்பாட்டிடணும் அப்படின்றது என் வாழ்க்கையில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்துக்கிட்டேன். இன்றைக்கி நானும் மட்டும் இல்லை, என் நண்பர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து அசைவ எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டோம். நாங்கள் வரப்போ எல்லாமே ஒவ்வொரு புதிய நண்பர்களை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஐயாவோட அற்புதங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அந்த முகத்தை தாம் பெற்ற இன்பம் வையகமும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்பம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும். நாங்கள் அன்னதானம் சின்ன சின்னதாக செஞ்சிட்ருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அது செய்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்ப ஐயா எவ்வளோ பேர்த்துக்கு அன்னதானம், பிராணிங்கள்லேருந்து மாடுங்க பசு மாடுங்கள்லேருந்து மக்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு சாப்பாடு போகிறதா பெரிய விஷயம். இந்த தொண்டை வந்து உலகத்தில் யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஐயா செஞ்சிட்ருக்காங்க. அந்த உணர்வு ஏற்படுறப்ப நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தைப்பூசத்துக்கு ஐயா கிட்ட அனுமதி வாங்கி 150 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணோம். 100 பேர்த்துக்கு தான் செஞ்சோம். ஆனால் 180 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஐயா வந்து அந்த அருளாசை பண்ணாங்க. அது எங்களுக்கு ஒரு மன நெகிழ்வாக ஆயிடுச்சு. இனியும் நாங்கள் வந்து எங்களால் மாதம் மாதம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அன்னதானம் பண்ணுறதா எல்லாருமே முடிவு பண்ணியிருக்கோம். ஐயாவும் நீங்கள் நல்லா சிறப்பாக பண்ணுங்கன்னு ஐயா ஊக்குவிச்சிருக்காங்க. அந்த ஐயாவோட சேவையை பார்த்து தான் எங்களுக்கு இந்த நோக்கங்கள் வந்துச்சு. எல்லாரும் மக்கள், இதை பார்க்குற எல்லா மக்களுமே நீங்களும் அன்னதான சேவை செய்யுங்க. ஐயா சொல்லுவாங்க, ஒவ்வொரு உயிர் அந்த அன்னதானம் வாங்கி சாப்பிட்றப்ப அந்த மன நெகிழ்வு இருக்கே, அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம் பூரிப்பாக இருக்கும். அந்த எங்களுக்கு அந்த 150 பேர் சாப்பிட்டப்ப அந்த மன மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ஒரு 500 பேர்த்துக்கு சாப்பாடு போடணும். அந்த அளவுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்காங்க. அது எப்படி எப்படிலாம் செய்யணுன்னு நாங்கள் உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுறோன்னு ஐயா எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது சிறப்பாக செய்யணுன்றக்கோம். எல்லாமே ஐயாவோட ஆசீர்வாதம் தான். அன்னதானம் வந்து நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க மக்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. வாங்குகிற மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க ஐயா? ஏன் இதை எங்கிட்ட முன்னாடியே சொல்லலை? இது சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு, நாங்கள் எல்லாமே கூலி வேலை செய்கிறவங்க தான், எங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாமே. யாருக்கிட்டையும் பணம் வாங்குறதுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணலை, மனசு தோணலை. எப்படா அவங்க எல்லாத்தையும் கேட்கணும், ஏன்னா நம்ம செஞ்சிடணும் சேவையை பார்த்துட்டு அவங்க வந்து கேட்கணும் நாங்கள் ஏன் இதை கேட்கணும். அதே மட்டும் வந்து எல்லோரும் கேட்டாங்க, அடுத்த முறை நீங்கள் செய்கிறப்ப நிறைய பேர்த்துக்கு செய்யுங்க, எங்கள்கிட்டலாம் கேளுங்க, நாங்கள் எல்லாம் தர ரெடியாக இருக்கிறோம். மக்கள் வந்து அவங்களால அந்த இது வந்து செய்ய முடியலாட்டினாலும் உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண ரெடியாக இருக்கோன்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு மன ஊக்கத்தை கொடுக்குது. அதுதாங்கய்யா. இந்த அரங்க டிவியை பார்த்துட்ருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இங்கே வாங்க. நாங்கள் வாரம் வாரம் வந்துட்ருக்கோம், ஐயா வந்து பார்த்துட்ருக்கோம். வந்து மாதத்துக்கு ஒரு முறையாச்சு ஐயா வந்து பாருங்கள். அவர் செய்கிற தொண்டை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே வாழ்க்கையில் வாழணும், எப்படிலாம் வாழணும் அந்த ஒரு தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இதை வந்து உணர்வு ரீதியாக நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கலாம். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வாங்க, ஐயா கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இல்லை அன்னதானம் செய்கிறவங்களுக்கு ஊக்குவீங்க. மக்கள் படுற அந்த சந்தோஷத்தை ஐயா சொல்லுவாங்க. இந்த துறையூர் மக்கள் வந்து கொடுத்து வச்ச மக்கள், எங்களுக்கெல்லாம் திருச்சியில் அங்கே இருக்குமே, இதே நாங்கள் இங்கே துறையூர் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் சேவை முழுநேர சேவையாக இங்கே இருப்போம், நாங்கள் செய்யலான்னு எங்களுக்கு ரொம்ப மனசு பட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்ச மக்கள் வந்து துறையூர் மக்கள், நம்ம எல்லாருமே கொடுத்து வச்ச மக்கள் தான். ஐயாவை யார் யாரெல்லாம் பார்க்க வரீங்களோ அவங்க எல்லாமே கொடுத்து வச்ச மக்கள் தான். உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. Thank you.